டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நார்மலா எல்லாருமே அரைப்போம். இப்போ நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் சரிங்க, ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க வந்து முன்னாடியே நாளைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும், வேலை ஈஸியாக சட்டுன்னு முடியும். ஒரு கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரும். அதனால் அதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வேலை எதில் இருக்குன்னு எதில் இழுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்கிறதுல கூட அவ்வளோ வேலை இழுக்காதுங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு தான் இல்லையா, முதல் நாள் நைட்டே எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காம்போட வைக்காதீங்க. காம்போட வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது. காம்பு நீக்கிட்டு ஒரு தடவை உப்பு தண்ணியில் உப்பு போட்டு பச்சை மிளகாவை கழுவி காட்டன் துணியில் போட்டுட்டு ஈரத்தை ஒத்தி எடுத்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் கெடாது, அழுகி போகாது. அப்புறம் வெங்காயம் தோல் உரித்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் நான், என்னென்னா முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பூண்டு அரைக்கிறதுக்கு மெயினான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி, இப்போது நம்ம எல்லாமே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி இல்லாமல். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணால் எண்ணெய் தான் ஊற்றி அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. திக்கான குவான்டிட்டி உள்ள நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிடாதீங்க. ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கோல்டு வின்னர். நான் வந்து கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டென்சிட்டி குறைவாக உள்ள எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் எதுவுமே ஊற்றலை, அந்த எண்ணெயிலே அரைபட்டுருச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்ததுன்னா, ஒர்க்கிங் உமனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகிறப்ப ஒரு தக்காளி சாதமோ சிக்கன் மட்டனோ எது இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் பேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி ஃபைனாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் மாற்றியிருக்கேன். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கன்ஃபார்மாக சொல்கிறேங்க, ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து கூட இந்த கலர், நீங்கள் அரைச்சி வச்சுருக்க கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்னப்பறவை வெப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.